கீழக்கரை நகரம் வியக்கத்தகு ஆச்சரியங்களை தனக்குள்ளே கொண்டு கீர்த்தி மிகு அழகுரம் என்னும் தொன்மை நகரமாம் கீழக்கரை நகரம். தன் மண்ணில் பிறந்தோரை உலகெங்கும் வியாபிக்கச் செய்து வியாபார முன்னோடிகளாக்கிய தொன்மை நகரம் கீழக்கரை நகரம். முக்காலம் தொட்டு இக்காலம் வரையிலும் வரலாற்றேடுகளில் பேசப்பட்ட நகரமாம் கீழக்கரையின் தொன்மையை விளக்க ஒரு சித்திரம் உங்கள் கண்களுக்கு விருந்தாக இதோ. கீழக்கரையின் தொன்மை பற்றி பேசுகின்ற போது முதலில் கீழக்கரை நகரின் பெயர் காரணம் பற்றி வரலாறு என்ன பேசுகிறது, எங்கெல்லாம் பேசுகிறது என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை முன்வைக்கின்றோம். கடற்கரை நகரமாம் கீழக்கரைக்கு அரேபியர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் வியாபாரம் செய்வதற்காக. அப்போது அவர்கள் சூட்டிய பெயர் கிர்கரா என்பது. இதுபோன்று வேறு சில பெயர்களும் நம் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. அருந்தொகை மங்களத்தில் செம்பி நாடு, வஜ்ர நாடு என்று கீழக்கரை அழைக்கப்பட்டிருக்கிறது. பவித்திர மாணிக்கப்பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவில் கிழக்கு நோக்கிய கடற்கரை நகரம் என்பதற்கு சான்றாக கிரேக்க புவியியல் அறிஞர் தாலாமி மற்றும் இப்னு பட்டூட்டா மார்க்கோ போலோ தங்களுடைய பயணக் குறிப்பில் இந்த கிழக்கு நோக்கிய நகரை பற்றி பேசியிருக்கிறார்கள். இது தவிர திருப்புல்லானி கல்வெட்டுகளிலும் பாண்டியர் மற்றும் சோழர்கால கல்வெட்டுகளிலும் அகநானூறு களித்தொகை பாடல்களிலும் கூட கீழக்கரை நகரத்தின் பெயர்கள் இடம்பெறுகின்றன. சங்க காலத்தில் முத்து தொழிலுக்கு புகழ்பெற்றது இந்த கீழக்கரை நகரம் என்பதை காஸ்மாஸ் இண்டியோ நூலை எழுதிய பிலிஸ்டஸ் என்பவர் எகிப்திய பயணக் குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பட்டினப்பாளையில் கூட நீரின் வந்த நிமிர் பரிப்புறவியும் என்று பண்ட பரிமாற்று குதிரைக்கு முத்து என்ற பண்ட பரிமாற்றை பற்றி கூட பட்டினப்பாளை பாடியிருக்கிறது. அவர்கள் அமைத்த பண்டக சாலையை கூட இதோ இந்த கடற்கரையில்தான் சிதிலமடைந்த நிலையில் காணப்படுகிறது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீழக்கரையின் முன்னாள் ஹுத்பா பள்ளியின் தோற்றம். இந்த பள்ளி மிகவும் தொன்மை வாய்ந்தது. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது இந்த பள்ளி. செம்பி அம்மையார் ஆண்ட காலத்தில் தொழுகை பள்ளியாக இது இருந்திருக்கிறது. இதோ இப்போது நீங்கள் ஒரு கல்வெட்டை காண்கிறீர்கள். இது 10 முதல் 12 நூற்றாண்டு வரை சோழர் ஆட்சியின் கீழ் செம்பியான் நாட்டின் தலைநகரமாக கீழக்கரை திகழ்ந்துள்ளதை காண்பிக்கிறது. அதற்கான கல்வெட்டு தான் இப்போது நீங்கள் காண்கிறீர்கள். அக்காலத்தில் கீழை நகரில் அமைந்த கோட்டையாக விளங்கிய இப்பள்ளியின் தொன்மை பற்றி விளக்குகிறார் இந்த பள்ளியின் கணக்கரவர்கள். இந்த பள்ளி வந்து கீழக்கரையிலேயே, அதாவது இந்தியாவிலேயே வந்து மிக பழமையான பள்ளி இது. இந்த பள்ளியில் வந்துக்கிட்டு கிபி 6 நூற்றாண்டில் பாதான் சஹாபிங்கிறவங்க வந்து இந்த பள்ளியை வந்து புனரமைப்பு செஞ்சு கட்டியிருக்காங்க. அவர் வந்து எந்த அடிப்படையில் வந்திருக்காங்கண்டா, அதாவது இஸ்லாத்தை பரப்புறதுக்காண்டி இங்கே நாட்டு நாடாக வரும்போது, இந்த கலர் ரீதியாக இந்த பக்கம் வரும்போது நம்ம இஸ்லாமிய மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இந்த பள்ளியை அமைன்னு சொல்லி அவர் கிபி 6 நூற்றாண்டில் இந்த பள்ளியை வந்து ஒரு இதாக கட்டி அவர் ஒரு புனரமைப்பு செஞ்சு பள்ளியை கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த பள்ளி கொஞ்சம் தொன்மையான பள்ளி. இந்த பள்ளியில் வந்து நிறைய மூதாதையர்கள், அதாவது சீதக்காய் மறைக்கவரோட தாய் தந்தையெல்லாம் இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கல்லறைகள்லாம் இங்கே இருக்குது. அரேபியர்கள், துருக்கி, டச்சு, போர்த்துகீசியர்கள், ஆங்கிலேயர்கள் முதலானவர் முத்து வியாபாரம் செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டங்களில் இஸ்லாமியர்கள் தொழுவதற்காக அமைத்து கொண்டதுதான் இந்த ஹுத்பா பள்ளி. சதக்கத்துல்லாப்பாவினுடைய ஆசிரியர் ஜனாப் சின்னைனா லெப்பை ஆலிம் அவர்கள் இங்குதான் அடக்கமாகியிருக்கிறார்கள். இதுதான் அவர்களின் அடக்கஸ்தலம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீழக்கரை நகரின் தற்போதைய ஜும்மா பள்ளியாகும். வள்ளல் சீதக்காதி அவர்களால் கட்டப்பட்டது இந்த ஜும்மா பள்ளி வாசல்.
சீதக்காதி அவர்கள் இங்குதான் அடக்கமாகியிருக்கிறார்கள். கிழவன் சேதுபதி என்று அழைக்கப்படக்கூடிய முத்து விஜய ரகுநாத சேதுபதியிடம் பிரதான அமைச்சராக இருந்தவர் இந்த சீதக்காதி அவர்கள். இந்த மன்னர் தன்னுடைய கோட்டையை கட்டுவதற்கு தன்னுடைய செல்வத்தை கொடுத்தவர் இந்த சீதக்காதி அவர்கள். செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்று அழைக்கப்படக்கூடிய சேகு அப்துல் காதர் மறைக்காயர் அவர்கள் பஞ்ச காலத்தில் கூட வள்ளல் தன்மை பெற்றவர் என்ற புகழுக்குரியவர். உமரு புலவரை சீரா புராணம் எழுத தூண்டியவர் வள்ளல் சீதக்காதி அவர்கள். திராவிட கட்டடக்கலைக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஜும்மா பள்ளி வாசல். இவரின் சமகாலத்தவர்தான் சதக்கத்துல்லா அப்பா அவர்கள். அவர்களும் இங்குதான் அடக்கமாகி இருக்கிறார்கள். முகலாய மன்னர் ஔரங்கசீப்புடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் சதக்கத்துல்லா அப்பா அவர்கள். தென்னிந்தியாவின் தலைமை ஹாஜியாக பதவியில் இருந்திருக்கிறார். சில ஆண்டுகள் வங்கத்தின் கவர்னராக இருந்திருக்கிறார். இதோ இந்த ஜும்மா பள்ளியினுடைய மேலே அமைந்திருக்கக்கூடிய மகரபா டவர் ஔரங்கசீப் அவர்களால் கட்டப்பட்டது. கீழக்கரை நகரினிலே எழில்மிகு மேலத்தெருவிலே அமைந்துள்ளது கல்வி கண் திறக்கும் ஹமீதியா மெட்ரிகுலேஷன் பள்ளி, மேலத்தெரு புதுப்பள்ளி வாசல் மற்றும் மார்க்க கல்வி வழங்கும் அல் மத்தரசத்துல் அரூசியா தைக்கா. இம்மைக்கும் மறுமைக்கும் அவை இரண்டிற்கும் கற்றுத்தருகின்ற கல்விச்சாலைகள் இவைகள். ஒரு கல்விச்சாலையை திறப்பவர் ஒரு சிறைச்சாலையை மூடுகிறார் என்ற தத்துவத்திற்கேற்ப ஹமீதியா பள்ளிகள், இஸ்லாமியா பள்ளிகள், ஹைரத்துல் ஜலாலியா பள்ளிகள், முகம்மது சதக் கல்லூரிகள், தாசிம்பேவி கல்லூரி என பல கல்வி நிறுவனங்களின் கல்வி சேவையே கீழக்கரையின் மிகப்பெரிய சிறப்பு. கீர்த்திமிகு கீழக்கரையாம், இது நேர்த்திமிகு கீழக்கரையாம், வரலாற்று பழமை வாய்ந்ததாம், வந்தாரை வாழ வைப்பதாம். இருட்டிய பின்பும் இருளாத நகரம் இது, விடியும் முன்பே விடுகின்ற நகரம் இது. அரபு தேசத்தை அண்டை நகராக்கும், அண்டை நகரத்தை அடுத்த வீடாக்கும். பெண்ணிலத்தை முன்னிலைப்படுத்திய ஊர் இது, பெண்ணிலத்தை முன்னிலைப்படுத்திய ஊர் இது, புகுந்த வீட்டையும் பிறந்த வீடாக்கிய ஊர் இது. வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட ஊர் இது, மும்மதமும் முத்தெடுக்கும் ஊர் இது. இதன் வரலாற்றை மறவாதிருப்போம், ஊர் கூடி உயர்ந்து நிற்போம், சதியினை மதியால் வெல்வோம், சமத்துவம் தலை தோங்கச் செய்வோம்.